திரு ஆடானை 305வது திருப்பதிகம். காரக்குடியில இருந்தும் தேவக்கோட்டையில இருந்தும் பக்கத்தில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் திரு ஆடு ஆணை. என்ன ஆடு ஆணை? ஆடு ஆணை ரெண்டு ஊருகளை வரும், ரெண்டு பேர் ஆடு ஆணை. வர்ணன் அவனுடைய மகன் வாருணின்னு பேர். வர்ணனுடைய மகன் பேர் என்ன? வாருணின்னு பேர். துர்வாச முனிவர் சபைக்கு வந்தார் சொர்க்கலோகத்துக்கு. மேல எல்லா முனிவரும் எந்திரிச்சு துர்வாச முனிவரை பார்த்து சுவாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்களாம். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வாயு எல்லாருமே. இந்த வாருணி இருந்தானே, அவன் என்ன பண்ணா தெரியுமோ? துர்வாசரை பார்த்து, இவர் தான் துர்வாசரா, தாடியும் சடையும் ஏதோ பண்டாரம் போல இருக்கிறது, அவருடைய தவ வலிமை தெரியாது, அடியாருடைய கோலத்தை ஒருபோதும் ஏளனம் செய்யலாகாது, சிவபேடத்தை ஏளனம் செய்யவே கூடாது, மகாப்பாவம். இந்த வாருணி என்ன பண்ணினா, இந்த துர்வாசரை பார்த்து இப்படி பார்த்தான், ஏதோ பிச்சைக்காரர் போல இருக்கிறது, கந்தை காவி உடையும் கந்தை ஆடையும் கழுத்திலே ருத்ராட்ச கண்டிகையும் உடம்பெல்லாம் திருநீரும் சடையும் சடைமுடியும் தாடியும் வைத்து கொண்டு இந்த பிரதேசம் எங்கு வந்தானோ என்று எண்ணி இந்த வாருணி அவரை வணங்காது அப்படி மிடுக்காக பார்த்தானான். துர்வாசரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கோபத்தினுடைய கனல் துர்வாசர். வாருணி அப்படி பார்த்தார், ஏ வாருணி, அடியாரை மதிக்காமல் போயிட்டியா? தந்தேன் சாபம், உன்னுடைய தலை ஆட்டுத்தலையாகவும் உடம்பு யானையாகவும் மாறட்டும்னார். எங்கேயாவது உண்டா யானை உடம்புக்கு ஆட்டுத்தலை? எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஓன்னு அழ ஆரம்பிச்சான். என்னையுமே குற்றம் பண்ணப்புறம் தான் புத்தியே வரும். சுவாமியே நான் மன்னிச்சிருங்க, துர்வாச மாமுனிவரே என்னை மன்னித்தருள்க அப்படின்னு காலில் போய் விழுந்தான். சுவாமி சிரிச்சார், இதுக்கு ஒரே பரிகாரம், நீ பூலோகம் சென்று எல்லா தலத்திலும் இருக்கிற சிவபெருமானை சென்று வழிபடுக, சிவபூஜை செய்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வாருணி என்ன பண்ணா, எல்லா தலத்துக்கும் வந்து எல்லா சிவபெருமானை வழிபட்டால் சாபம் நீங்கலை, நிறைவாக இந்த ஊருக்கு வந்து இந்த சாமியை வழிபட்டான். இந்த சுவாமி இதுக்கு பேர் ரத்னபுரின்னு பேர். ரத்னபுரி சூரியன், சூரிய கடவுள், ரத்னத்தினால சிவலிங்கம் செஞ்சு சுவாமி வழிபட்டாராம். இருக்கிற லோகத்திலேயே உயர்ந்தது எது? ரத்தினம். இந்த ரத்தனக்கல் சிவப்பாக இருக்கும், இந்த சுவாமியும் ரத்தனம் போல் ஜொலிப்பார். நீங்கள் இந்த ஊருக்கு போனால் தெரியும், திருவாடானை இந்த சுவாமி ரத்தன கல்லில் அப்படியே ஜொலிச்சு அருள் செய்வார். ரத்தினத்தில் சூரியன் வழிபட்டதுனால ரத்னபுரீஸ்வரர்னு பேர் இந்த சுவாமிக்கு, ரத்னபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த ஆட்டு தலையோடு என்ன பண்ணால், இந்த வாருணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த புல் அங்கே இருக்கிற இலை தலையெல்லாம் அப்படியே வாயில் கடித்து, ஆடு எங்கேயே பூஜை பண்ண முடியுமா ரெண்டு காலில்? மனுஷனை தவிர எந்த மிருகமும் பூஜை பண்ண முடியாது, ஆனால் மிருகங்களே பூஜை பண்ணியிருக்குது, எறும்பு பூஜை பண்ணியிருக்குது. எப்படிங்க எறும்பு பூஜை பண்ண முடியும்? எறும்பு எப்படி பூஜை பண்ண முடியும்? தம்முடைய வாயினால் வரக்கூடிய பிசினை வைத்து அந்த பெருமானை சுற்றி சுற்றி வந்துச்சான். இதுவே வழிபாடு, இதை விட என்ன வேணும்? ஆனால் மனிதர்கள் சிவபெருமானை ஒருபோதும் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறதே இல்லை, மலர் தூவுறது இல்லை, திருநீர் பூசுறது இல்லை, நாக்கினால் நமச்சிவாயம் சொல்கிறது இல்லை. ஆக்கைக்கே இறை தேடி அளமந்து காக்கைக்கே இறையாக கழிவரே. இப்போ இந்த வாருணி என்ன பண்ணினா, தம்முடைய வாயினால் இங்கே இருக்கிற எல்லா இலையும் தலையும் பறித்து நேராக பெருமான் மேலே போய் அப்படியே வாயினால் அப்படி அர்ச்சனை பண்ணினான். எற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி, உற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி, கோபாத சத்தத்து ஒலியே போற்றி,
அற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி கற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சுவாமி பார்த்தார். அப்பா வாழ்வுனே பயப்படாது, இன்றோடு உன் சாபத்தை நீக்கி பழைய உருவத்தை தந்தோம் அப்படின்னு சொன்னார். ரெண்டு பூவை பறித்து சாமி மேலே இறைவன் மேலே போட்டதுக்காக பெருமா என்ன பண்ணினார், அவனுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கினார் திருவாடானை பெருமான். யானை தலையும் யானை உடம்பும் ஆட்டுத்தலையும் இருந்தனால இந்த ஊருக்கு பேர் என்ன, ஆடு ஆணைன்னு பேர். பார்க்க வேண்டிய தலம் செட்டிநாடு பக்கத்தில் இருக்கிற தலம் திருவாடானை அப்படின்னு பேர். சமீபத்தில் தான் அந்த தலம் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது. பேர்பட்ட ரத்னபுரீஸ்வரர், சகல பாவங்களையும் தீர்க்கிற பெருமான். இந்த ஊரில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் நட்டராகத்தில் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமோ, ஐயா எங்கள் சுவாமியை மூன்று நாள் வழிபடு. என்னங்க மூணு நாள் வழிபடுறது, ஒன்று வாயினால் அவனை பாடு, இரண்டாவது கையினால் போதுனா மலர், போதோடு போதுனா மலர், போதோடு நீர் சுமந்தே தீபார் அவர் பின் பூவே. அப்படி கோயிலுக்கு வரும்போது ரெண்டு கையில் அப்படி பூவை எடுத்துகிட்டு வரணும். அப்படி பூவை எடுத்துகிட்டு சாமி முன்னாடி நின்று அப்படி தூவி போட்டு தேவாரத்தை சொல்லிவிட்டு வழிபாடு செய்யணும். இதுதான் வழிபாடு. அது சொல்கிறார், போதினால் புனைந்து ஏத்துவார்தமை வாதியா வினை மாயுமே. உனக்கு முன்வினை போகணுமா, ஐயா எனக்கு தொட்டதெல்லாம் இடர்பாடாக வருகிறது, எனக்கு சொல்லனா துன்பமாக இருக்கிறது, என் வாழ்க்கையே ஓட்டை படிந்த கப்பல் போல முழுகிக் கொண்டிருக்கிறது என்று யாரும் பயப்பட வேண்டாம். இந்த திருப்பதிகத்தை பாடினால், இந்த பதிகத்தை பாடி இந்த பெருமானுக்கு மலர் கொண்டு அப்படி தூவி வழிபாடு செய்தால் நிச்சயமாக எல்லா வினையும் நீக்குவான் திருவாடானை பெருமான். இத திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார் திருவாரூர்ல, ஐயா பூ விலை ரொம்ப ஏறி போச்சு, நான் பூவெல்லாம் வாங்க முடியாது, பரவாயில்லப்பா உன் வாயினால் ஒரு பூவை கொண்டு வந்து போடு, சொல் மலர், சொல் மலர், சொல்லினால் கோத்து விடு. எந்த ஐயா நான் எப்படி சொல்லினால மலர் கோக்க முடியும், எனக்கு தமிழே தெரியாதே, நான் எப்படி போய் பாட்டு எழுத முடியும். நீ பாட்டு எழுத வேண்டாம், ஏற்கனவே 18,000 பாடல்களை பாடி எழுதி நம்முடைய கையில் தவழ விட்டு எடுக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள், அதை வாங்கி ஒரு முறையாவது பாடிவிடு, சொல்லிவிடு. அதை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஆனாலும் பரவாயில்லை, ஏதோ பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இந்த வழிபாடு, இந்த சபை. இல்லைன்னா இன்னைக்கு 304 பதிகத்தை பாடியிருக்கவே முடியாது. இதெல்லாம் என்னைக்கு பாடுறது, இந்த தேவாரத்தை எந்த பிறவியில் பாட முடியும், நாளைக்கு பாட முடியுமா? யாராவது நாளைக்கு திங்கக்கிழமை நான் காலம்பரை இதே போல 9 மணிக்கு நான் வீட்டில் உட்காந்து அமர்ந்து விட்டு மதியம் 1 மணி வரையிலும் நான் தேவாரத்தை பாடுவேன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது முடியாது. ஆனால் இந்த இடத்துல எத்தனை பணி இருந்தாலும் எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த 3 மணி நேரமும் அவன் நாமத்தை பாடி பரவி சொல்லி நா தழுதழுத்து கண்ணீர் மல்கி சிவனுடைய அருள் பராக்கிரமங்களை உங்களுடைய செவியினால் கட்டு இன்புற முடியும் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் புண்ணியம் ஒன்று கிடையாது. சத்தியம், இது உண்மை. ஆமாம், அப்பேற்பட்ட பதிகம் திருவாடானை நட்டராகம். இதுக்கு பேர் பந்தூராளின்னு பேர். இதில் நிறைய பதிகம் பாடியிருக்கிறோம் பந்தூராளியில். பொன்னார் மேனியனே
தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து. இதுபோல நிறைய பதிகங்கள், நட்டராகம் சாதாரணமான ராகம் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பிடித்த ராகங்களை ரெண்டு, ஒன்று காம்போதி, ஒன்று தக்கேசி, மற்றொன்று இந்த நட்டராகம். நீல நினைந்தடியே ஊமை நித்தலும் கை தொழுவே. நம்முடைய எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் நமக்கெல்லாம் ஒரு உத்தரவு போடணும்னா இதில் தான் உத்தரவு போடுவார், இந்த ராகத்தில் தான் உத்தரவு போடுவார். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமில் ஜடை வெண்மதி விரிப்புணல் கொன்றை துன்று செல்லியா கோடிக்காவு சேர்மினே. நம் பொருள் நமக்கள் என்று நச்சு இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லலுய்ப்பதன் முனம் கும்பர்நாதன் முத்தமன் ஒலி மிகுத்த செஞ்சடை நம்பர் மேவு நன்னகர் நலங்கொள் காளி சேர்மினியே. நலங்கொள் காளி உத்தரவு போனோம்னா இந்த நட்டராகத்தில் தான் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பண், சிறப்பு வாய்ந்த ஒரு ராகம் நட்டராகம். பாடுவோமாக. மாதோர் கூறுகந்தேர தேரிய ஆதியானுரை ஆடரை போதினால் புனை எத்துவரவை பாதியாவினை ஆயோமே பாடல் வெண்டலை அங்கே ஏந்தி நின்று ஆடலோடூலாமலர் தூவி கைதொழ வீடும் உங்கள் இணைகளே மங்கை கூறின மான்மறிமுடை அங்கையானுரை ஆடாரை தங்கை யாழ் பொழுது எத்த வல்லவர் மங்கு நோய்ப்பினி ஆயோமே சுன்ன நீரணி பார்வில் தோல்புனை அண்ணல் ஆனுரை ஆடானே வண்ண தோழி கைவழ என்னோவாரிடல் ஏகோமே கொய்ய நிம்மலர் கொன்றை சூடிய ஐயல் மேவிய ஆடானே கைய நீமலர் காலங்கிட கைய கல்வினை வீடோமே வானில் அம்மதி மல்கு வாட்சடை ஆனந்தாடல ஆடாரை தேன நிம்மலர் ஊனம் உள்ள பொழியோமே துளங்கு வெண்மழு தடை அலங்கலானுரை ஆடாரை நலங்கொள் மாமலர் பார்வினை மாயுமே வெந்த நீரணி பார்வில் தோல்முனை ஆடாரை கந்த மாமலர் தூவி கைகொழும் சிந்த யார்வினை ஏயோமே மறைவலாரோடு பாணவர்தொழு அறையும் தன்புணல் ஆடாரை உறையும் ஈசனை எத்த தீவினை பறையும் கல்வினை பற்றுமே மாயனும் மரானும் கைதொழ ஆய அந்தனர் ஆடானை ஆடலானுரை ஆடானை நாடி ஞானசம்
பட்டினே பாரோமே. நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாடி பாட நோய் பாட நோய்பினி பாருமே. தேவாரம் பாடினால் நோய் நீங்கிவிடும். சத்தியமான ஒரு வாக்கு. எவ்வளோ பெரிய கடுமையான நோய் இருந்தாலும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நோய் வரும்போது நல்லா இருக்கும்போது கடவுளை கும்பிட்றதே கிடையாது. நோய் வந்தப்புறம் கடவுள்கிட்ட வந்து காப்பாற்றுங்கன்னு காலை விழுவாங்க. அவனுடைய முன்வினை என்ன பண்ணுது, அந்த நோயினால் அவன் போய் சேர்ந்துடுறான், கடவுளே இல்லைன்றான், முடிஞ்சு போச்சு. அந்த கோபம் அவன் மேலே வரமாட்டேங்குது. ஆனாடா நம்ம இத்தனை நாளாக பெருமானை கும்பிடாமல் இருக்கிறோமே, கடவுளை வழிபடாமல் இருக்கிறோமே அப்படின்னு அவன் நினைக்கிறதே இல்லை. அடிக்கடி சொல்கிறது உண்டு, 51 வருஷம் கடவுளையே நினைக்காம 5 நிமிஷம் வந்து கடவுளை நினச்சிவிட்டு சிவபெருமானை நான் பதியம் பாடிவிட்டேன், இன்றைக்கி மட்டும் வகுப்பு வந்துட்டேன், என் குறையில் நிற்கப்படுன்னு கேட்டால் எப்படி முடியும்? அது முடியவே முடியாது. அதனால் இந்த பதிகம் நிச்சயமாக நோய் தீர்க்கும். திருமுறை தோத்திரத்தினால் வாயடைத்து பாடவல்லாருக்கு பிணி நோய் பாரும். அது சொல்கிறார், பாட தேவாரம் பாட. சரி, நாங்கள் பாட முடியலையே, தேவாரத்தை கேட்டாலும் இன்பம் உண்டு. வயசானவங்க எங்களால் பாட முடியல, பண் தெரியாது, கண் தெரியாது, கண் மங்கி விட்டது, எழுத்து தெரியல, ஆனாலும் நீங்கள் பாடுற பாட்டை நாங்கள் கேட்குறோம், மிக மிக பலன். இந்த திருமுறை ஞான வேள்வியை இனிமேல் யாரும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார்கள். சத்தியம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நம்முடைய நால்வருடைய குருகளால் இந்த அருள் வழிபாட்டை செய்ய முடியுதுன்னா, அதற்கு காரணம் அருவான்மை நாயன்மாவுடைய அருள் குருவருளும் அடியார்களுடைய பெரும் ஆதரவும் தான் காரணம். இல்லைன்னா நடத்த முடியாது. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல நீ பார்க்கலாம், எவ்வளவோ கூட்டம் அரசியல்வாதிகளாம், ஆனால் அங்கெல்லாம் எல்லாரும் போகலாம் வரலாம், ஆனால் அடியாக இருக்கக்கூடிய சபையில் தவம் பெற்றவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும், இல்லைன்னா உள்ளே நுழையவே முடியாது. அப்பேற்பட்ட பெருமான் இந்த திருவாடானை பெருமான். அந்த பெருமானை வழிபட்டு பதிகம் பாடினோம்னா நிச்சயமாக பாட நோய் பிணி பாரும். கவாய் கனகத்திரலே போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த தேவநாயனார் மலரடிகள், அம்பாயிரவல்லி அம்மை மலரடிகள், ஆடானிநாத பெருமான் திருவடிகள்.